சரி. வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். நீங்கள் கடந்த 1.5 வருஷமாக நம்ம சேனல் பார்த்துருந்தீங்கன்னா, நான் பெருசாக எதுக்குமே ரியாக்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கவே மாட்டேன். நிறைய பஞ்சாயத்துகள் வந்திருக்கு, நிறைய ஃபேக் ஐடியிலேருந்து கமெண்ட் வந்திருக்கு, அவ்வளோ ரியாக்ட் பண்ணதே இல்லை. கொஞ்சம் நம்ம மெச்சூர்ட் ஆகிட்டோம், சரி அவங்க போட்டு போட்டோம், அது அவங்களோட விருப்பம் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். பட் இந்த வீடியோ வந்து எதுக்காக போடுறோம்னா, ரியாக்ட் பண்ணுறதுக்காக போடலை. நம்மளை பிடிச்ச மக்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து சில ஒரு மாதிரி வெக்ஸாய் கமெண்ட் போடுறாங்க, ஒரு மாதிரி என்னங்க சார் நீங்களே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ, அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் எக்ஸாம்பிள் சொல்லி இந்த வீடியோ போடுறோம். ஜாக்சன், ஆக்சுவலாக வந்து நம்ம நீங்கள் மார்னிங் போட்ட வீடியோவில் சில கமெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தோம். நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணியிருந்தீங்க, பாசிட்டிவாக இருந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தேங்க் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து இதை ப்ராப்பராக புரிஞ்சுக்காமல் இருந்தாங்க. ஒரு சின்ன ஒரு கோட் சொல்லணும் அப்படின்னா வந்து, டைம் இஸ் மோர் ப்ரீசியஸ், காலம் பொன் போன்றது அப்படிங்கிறத வந்து எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு கோட் தான். நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா எந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப க்ரூசியல் டைம். இப்போது ஒரு பேக்கேஜ் மேபி ராயல் பாஸோ இல்லை வந்து வீடியோ கோர்ஸோ இல்லை பிளாட்டினம் பேக்கேஜோ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி, த்ரீ மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த பர்சன் 3 மந்த்துக்கு முன்னாடியே அதோடய அட்வான்டேஜ் ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. மேபி அதை பர்ச்சேஸ் பண்ணுற காஸ்ட் வந்து ஒரு 500 ருபீஸாக இருக்கலாம், 400 ருபீஸாக இருக்கலாம். இன்ஃபேக்ட் எப்போவுமே வந்து நம்ம கைலியோட ப்ராடக்ட்டு மார்க் டெஸ்ட்டு கைலியில் சேல்ஸ் பண்ணுற ப்ரைஸை விட 50% ஃப்ளாட் ஆஃபரில் தான் வந்து கிராக் வித் ஜாக்கில் இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து பண்ணுறோம். இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். எப்போவுமே வந்து கிராக் வித் ஜாக்கில் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோ கம்மியான ப்ரைஸில் கொடுத்துமே இப்போ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னா, காரணம் அந்த டைமோட வேல்யூ புரிஞ்சுக்காது தான். ஃபஸ்ட்டு அதை நான் என்னன்னு சொல்லிடுறேன் மக்களே. என்ன இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்றைக்கி வந்து 77க்கு வந்து 7 மந்த்துக்கு மார்க் டெஸ்ட் ஆஃபர் போட்டிருக்கோம், சரிங்களா. நிறைய மக்கள் வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி இது வந்து சீட்டிங் அப்படின்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்க. நாங்கள்லாம் வந்து ஃபுல் ப்ரைஸில் இருக்கும் போது 399, 499 பர்ச்சேஸ் பண்ணோம், திஸ் இஸ் சீட்டிங் அப்படின்னு. அப்படி சீட்டிங் நாங்கள் பண்ணி உங்கள் குடி என்ன கெடுத்துட்டோம் ஜாக்சன்? ஆக்சுவலாக வந்து எனக்கு அந்த கமெண்ட் பண்ண பர்சன் கூட ஓகே, நம்ம அவரோட மெயில் ஐடி பார்த்தோம், அவர் வந்து நம்ம கிராக் பிட்ஜா கூட ஒரு ப்ரீமியம் யூஸர் தான், ஒரு ஃபேக் ஐடி கிடையாது சார். கண்டிப்பாக நான் ஒன்றே ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன் சார், இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு அவர் கமெண்ட் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த வீடியோ போட்ட பிறகு நம்ம மக்கள் போயிட்டு அது கீழே கமெண்ட்டை போட்டு அவரை திட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லை. ஸோ அந்த கமெண்ட் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். என்ன அந்த கமெண்ட் என்னன்னு சொல்கிறோம் நாங்கள் என்ன சார்? கண்டிப்பாக, ஏன்னா இப்போ நம்ம ரிப்ளை பண்ணுற ரிப்ளை வீடியோ கொடுக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு அத்தன்டிக்கான ஒரு யூசர் தான், அவரே புரிஞ்சுக்கல அப்படிங்கும்போது அதை தாண்டி சில பேர் லைக்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ யார் யாரெல்லாம் வந்து இப்போ நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோக்கு அப்புறம் வந்து ஜஸ்ட் பர்ச்சேஸ் அப்படின்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி முடியாத பர்சன்ஸும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை தாண்டி இப்போ வந்து crackwithjack.com அந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயில் வந்திருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, என்னால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது வேலைக்கு நான் போகலை, ஃபுல் டைமாக நான் படிச்சுட்ருக்கேன், காலேஜ் ஃபீஸ் தாண்டி காலேஜ் ஃபீஸ்க்கும் நான் வீட்டில் அப்பா அம்மாட்ட கேட்டேன், சேம் டைம் நான் வந்து ஒவ்வொரு டைமும் எக்ஸாம் ஃபீஸ்க்கும் நான் வீட்டில் கேட்டுட்ருக்கேன், மார்க் டெஸ்ட் வாங்குறதுக்கு, பிடிஎஃப் கோர்ஸ் வாங்குறதுக்கு, வீடியோ கோர்ஸ் வாங்குறதுக்கும் நான் வந்து ஒவ்வொரு டைமும் நான் வீட்டில் கேட்கும்போது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கே கூச்சமாக இருக்குது. இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கறதுனால தான் என்ன மாதிரி இருக்க பீப்புள் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு ஒரு மெயில் வந்திருக்கு. இப்போ நம்ம எதை கன்சிடர் பண்ணுறது? இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறாங்க, அதுக்காக தான் நம்ம ஆஃபரே கொண்டு வரோம். சில பீப்புள், ரொம்ப ரொம்ப சில பீப்புள் இதை பர்பஸை புரிஞ்சுக்காமல் நெகட்டிவ் கமெண்ட் போடும்போது தான் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஜாக்சன். அதில் வந்து நான் ஒன்று கொஞ்சம் தெளிவாக வந்து சொல்லணும்னு விரும்புகிறேன். எப்படி அப்படின்னா, இந்த ஆஃபர் வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து டைம் டு டைம் சேஞ்ச் பண்ணுறக்கூடிய சில விஷயங்களாக இருக்குது. இப்போ பேங்கிங் டேர்மில் சொல்லணும்னா ரெப்போ ரேட் பார்த்திங்கன்னா வந்திங்கன்னா டைம் டு டைம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்காக வந்து முன்னாடி வந்து இருந்த பேங்க் லோன் வாங்கினவங்களோ அல்லது வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாங்கினவங்களோ வந்து அதிகமாக வந்தவங்ககிட்ட போயிட்டு சண்டை போடுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ கூகுள் சார் வந்து கோல்டு லோன் வாங்கும்போது 49 பைஸ் ட்ரூ, நான் வாங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 88 பைஸ். இப்போ நான் வந்து பேங்க்கை வந்து ப்ளேம் பண்ண முடியுமா, சீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அதான் சொல்ல வரீங்க. அதான் அந்த அந்த மாதிரி தான் சொல்ல வரேன். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ வந்து இந்தியன் கரன்சி கூட வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டியோட வந்து இப்போ இருக்கிறதுலே பீக்காக மாறியிருக்கு. ஸோ அது வந்து முன்னாடி இருந்த பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து ஃபாரின்லேருந்து கரன்சி சென்ட் பண்ணவங்களுக்கும் இப்போ சென்ட் பண்ணுறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைம் டு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆஃபருங்கிறது என்ன அப்படின்னா, அவர் சொன்ன மாதிரி காலம் பொன் போன்றது மாதிரி முன்னாடியே பெனிஃபிட் அடையிறீங்க. நீங்கள் முன்னாடியே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிடபிள்ஜே சீட்டுக்கான ரேட் அதிகம், முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணி அந்த பேக்கேஜை யூஸ் பண்ணியிருப்பீங்க,
கிராக்வில் சாட் பேக்கேஜ் நல்லா இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பேக்கேஜை வந்து முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணி 3 மந்த்துக்கு முன்னாடியோ 3 இயர்ஸ்க்கு முன்னாடியோ பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் விஷயம். இது எக்ஸாம்பிள் எக்ஸாம் வச்சு சொல்கிறோன்னு வச்சுங்களேன், இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. என்ன எக்ஸாம்பிள்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பி அசிஸ்டன்ட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மற்ற எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸாமுக்கான மார்க் டெஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, உங்கள் மார்க் டெஸ்ட் கொஞ்சமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அந்த சமயத்தில். முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணவங்களோட பெனிஃபிட், அதாவது கோகுல் சாரும் சுகுமார் சாரும் பார்த்தீங்கன்னா பக்கா லாயலாக எத்திக்ஸோட ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறாங்க. நான் நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்ல, ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போயே அதுக்கான பயணம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ இந்த 77 ரூபா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க இப்போ தான் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்க போகிறாங்க, சரிங்களா? நீங்கள் ஆல்ரெடி இவங்களோட ஹெவி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணி இப்போ தயார் ஆகிருப்பீங்க. நீங்கள் இப்போ தயார் இருக்கீங்க, இவங்க இப்போ தான் தயாராக ஆரம்பிக்கிறாங்க, சரிங்களா? பர்ச்சேஸ் பண்ணி இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ பர்ச்சேஸ் பண்ணுற பர்சனை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கீங்கன்னு நம்பணும். அது மட்டும் இல்லை, உங்களை வந்து நான் பிளேம் பண்ணுறதுக்காண்டி சொல்லையா மக்களே, உங்களுக்கும் நாங்கள் ஆஃபர் கொடுக்குறோம்யா. நீங்கள் வந்து இப்போ திரும்ப 77க்கு பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு 7 மாதம் எக்ஸ்டெண்ட் ஆக தான் போகுது. நீங்கள் அந்த ஆஃபரை யூஸ் பண்ண தான் போகிறீங்க, சரிங்களா? நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது என்னன்னா, நம்ம ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜென்யூனாக ஒரு இதாக நடந்துக்கணும். எப்படின்னா, ஓகே நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இல்லை, இப்போ ஏதோ பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புளோ ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிக்காரங்களோ இதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் எடுத்துக்க வேண்டியதானே, சரிங்களா? ஒன்றுமே இல்லை, இந்த ரிங்டோன் வந்து எனக்கு தோணுச்சு. இப்போ இந்த ஐஃபோன் வந்து போன வருஷம் 80,000 ரூபாய்க்கு இருக்கும், இந்த வருஷம் நான் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ஐஃபோன் வெறும் 40,000 ரூபா தான். இதுக்கு நான் ஐஃபோன்காரன் சட்டையை பிடிச்சி அவன் சங்கா இருக்க முடியுமா? முடியாதுல. ஒரு வருஷம் ஆனால் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 40,000 ரூபா வாங்குறவனுக்கு முன்னாடியே ஒரு வருஷம் நான் எல்லாத்தையும் காமிச்சு ஐஃபோன் சீனை போட்டிருக்கேன், அதை நான் யூஸ் பண்ணி அதோட பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்கேன். அதுதான் இங்கே மேட்ரு. இங்கே வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு முன்னாடியே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, இவங்களோட நீங்கள் பெஸ்ட்டாக முன்னாடியே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. இங்கே டைம் தான் ப்ரீசியஸ். இவங்களுக்கு முன்னாடியே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதை பெனிஃபிட் அடைஞ்சிருக்கீங்க. ரொம்ப வந்து நான் சொல்லி ஆகணும், இப்போ லைவ் இவெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து, இது வந்து நீங்கள் 77 கொடுக்குறீங்க, வேற ஒரு பர்சன் வந்து 58 கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் இருந்தாலும் ஓகே அப்படின்னு வந்து பாசிட்டிவாக சொன்ன பர்சன்ஸ் கமெண்ட்ஸையும் நான் பார்த்தேன். அப்படி இன்கேஸ் இதோட விலை கம்மியாக இருக்க பர்சன்ஸ் கொடுத்த ஒரு பெரிய ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு கம்பெனி ஆகட்டும், ஒரு வெப்சைட் ஆகட்டும், அங்கே இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் போட்டிருப்பீங்களா அப்படின்னா போட்டிருக்க மாட்டீங்க. ஈவன் தோ கைலியில் 27th of June இதே ஆஃபர் இத்தனைக்கும் வந்து 88 லான்ச் பண்ணோம், மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணியிருந்தேன், நாங்கள் கேக்கெலாம் கூட கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம், அங்கே ஒரு சிங்கிள் நெகட்டிவ் கமெண்ட் கூட வரல. யூஸ்வலாக நம்ம எந்த பேக்கேஜ் லான்ச் பண்ணாலும் கிராக் வித் ஜாக்கில் தான் ஃபஸ்ட் லான்ச் பண்ணுவோம், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம மக்கள் தூக்கி வச்சாலும் உச்சத்தில் தூக்கி வச்சிடுறாங்க, ஏதாவது கமெண்ட் நெகட்டிவாக போட்டாலும் மொத்தமாக கமெண்ட் போட்டுறாங்க. சார் சொன்ன மாதிரி கெய்ட்லியில் லான்ச் பண்ணப்போ கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. சாரோட கெய்ட்லி இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். நானுமே அப்படி தான் நினச்சேன், நம்ம மக்கள் நிறைய வரவேற்பு கொடுக்குறாங்க, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, நம்மளும் இதை செலிப்ரேட் பண்ணுன்னு. ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து நெகட்டிவாக எடுத்துக்கிறீங்க, எனக்கு புரியலை. இப்போ ஒன்றுமே இல்லை, நான் வந்து தீபாவளி வருது, சரியா? ஒரு 3 மாதம் கழித்து தீபாவளி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ கோர்ஸை வெறும் 100 ரூபாய்க்குன்னு ஆஃபர் போடுறேன்னு வச்சுக்குவோம், சரியா? அதனால் என்ன யூஸு? எல்லா எக்ஸாம் முடிஞ்சிருக்குமே, கரெக்டு தான் நான் சொல்கிறது. அப்போ எக்ஸாம் ஒட்டி வரும்போது அப்பப்போ தான் நம்ம ஆஃபர் கொடுக்க முடியும். இப்போ நான் ஆஃபர் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா, 3.5 வருஷம் ஆகியுமே மக்கள் வந்து என் அண்ணன், என் பிரதரு, தலைவா இப்படின்னு என்னை தூக்கி மேலே டாப்பில் வச்சுருக்காங்க. சரி, நம்ம மக்களுக்காண்டி ஏதாவது ஆஃபர் கொடுக்குறோமேன்னு தான் கொடுக்குறோம், சரியா? இதை நீ தப்பாக எடுத்துக்கினா எடுத்துக்கியா, அவ்வளோதான். உனக்குன்னு ஒரு நாள் ஆஃபர் வரும், அதை நீ யூஸ் பண்ணிக்க. உன நான் தப்பாலாம் சொல்ல, நீ வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்க, உன்னால் அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியல, இப்படி வெளிப்படுத்துகிற அதை நான் புரிஞ்சுக்குவேன். அப்படி ஆதங்கத்தில் வெளிப்படுத்துகிற பர்சன்ஸு 10,000 ரூபா 20,000 ரூபா செலவு பண்ணி நிறைய ஆஃப்லைன் சென்டர்ஸில் படித்தும் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாத போது 2018 முன்னாடி கிராக் வித் ஜாக் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு வீடியோ கோர்ஸ் கொடுத்து இதை பார்த்தா நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்ன பர்சன்ஸ்லாம் இப்போ இருக்காங்களான்னு தெரியல. ஸோ அதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். மக்கள் புரிஞ்சுக்குவாங்க சார், இன்றைக்கி என்னமோ ஒரு 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 வெறிச்சி ஆகிருப்பாங்க, என்னடா நம்ம 499 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம், இன்றைக்கி 77 ரூபாய்க்கு ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு. உனக்கும் அந்த ஆஃபர் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 77 ரூபாய்க்கு 7 மாதம் ஆஃபர் டெஸ்ட் பேக்கேஜ், உங்கள் வேலிடிட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இன்னமும்
வரப்போகிற சிஇடி எக்ஸாமில் நியூ பேட்டர்ன் அப்டேட் பண்ணாலுமே மார்க் டெஸ்ட்லேயும் அப்டேட் ஆகி வரதான் போகுது. ஸோ நீ 77 ஆஃபரை இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப இந்த ஆஃபர் முடிஞ்ச பிறகு ஜாக்சன், அதாவது நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா, 499 ரூபாவில் இருக்கும் போது சார் அந்த 77 ஆஃபர் கிடைக்குமான்னு அப்போ கேட்பீங்க. அப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்குவீங்க. நான் என்ன சொல்லணும்னா அதை இப்போயே புரிஞ்சுக்கிட்டு இப்போயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் என்ன சார். கண்டிப்பாக அதே மாதிரி இந்த வீடியோ முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க நீங்கள் சார். இல்லை பட் பண்ணிடுவோம் சார். இல்லை இல்லை அந்த பர்டிகுலர் போஸ்ட்னு இந்த வீடியோ பார்த்துட்டு அவரே ரிமூவ் பண்ணுவார் நான் நம்புகிறேன் சார். வேணாம் சார், அந்த வீடியோ பார்த்துட்டு மக்கள் போய், அதாவது நமக்கு இஷ்டப்பட்ட மக்கள் இருப்பாங்க. எனக்குன்னு ஒரு ஜென்யூன் கேரக்டர் இருக்குது சார், நான் அதை ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கமெண்ட் போடுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்கள் கமெண்டை மறைச்சிட்டு தான் நான் அதை வந்து ஏதாவது ஸ்டோரி போடுறேன், ஸ்டேட்டஸ் போடுறனாலே பண்ணுவேன், அந்த கமெண்டே ரிமூவ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி கமெண்ட் வந்திருக்கு மக்களேன்னு காட்டுவேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மக்கள் அது கீழே போய் ஆரோக்கியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவர் வேற ஃபோர்ஸாக வேற சொல்லியிருந்தாப்புல, என்ன சொல்லியிருந்தாப்புலன்னா வந்து இந்த கமெண்ட்டுக்கு அவர் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாருன்னு பார்ப்போம். அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு, 77 ரூபாய்க்கு ப்ரொட்டஸ்டா, ஏயா சிவாஜி இப்படி பண்ணுற, சரியா? ஸோ இது வந்து ஆதங்கத்தை கொட்டுறதுக்கோ இல்லை வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கான வீடியோ இல்லை. மக்கள் புரிஞ்சுக்கங்க, ஆஃபர்ன்றது ஒரு ஆர்கனைசேஷன் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இங்கே வந்து யாருக்கு முன்னாடி கிடைக்குது, அந்த பெனிஃபிட்டை யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் முக்கியம். நீங்கள் அவங்களுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே பெனிஃபிட்டை யூஸ் பண்ணி இவரை விட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பாஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க. நான் சொல்கிறது கரெக்டு தானே? இவர் ஒரு வருஷம் கழித்து பாஸ் பண்ணுறாருன்னா இவருக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதுதான் இங்கே விஷயமே. நீங்கள் முன்னாடியே 6 மாதம் அந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிடுறீங்க, சரிங்களா? ஸோ தயவுசெய்து இதை போட்டு வெக்ஸாகி மண்டையை குழப்பிட்டு இருக்காதிங்க. படிக்கிறத பாருங்க, ஆர்ஆர்பி கிளர்க் பிலிம்ஸ் வந்துருச்சியா, அதுக்கான மார்க் டெஸ்ட்டுக்கு 88 ரூபாய்க்கெல்லாம் ஆஃபர் போட்டிருக்கோம். அதை போடும்போதெல்லாம் ஒரு ஆளுமே வெளியே பேசவே இல்லை. இந்த 77 ரூபாயை போட்டோடனே வெளியே வரீங்க, சரியா? 88 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் போட்டோமே சார், என்ன சார் அது? பர்ச்சேஸ் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாங்கிக்கோங்க, சரிங்களா? ஸோ உங்கள்ந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன் சுகுமார் கோகுல். தேங்க்யூ.